இலங்கையின் புதிய அதிபராக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கையின் தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் அவர் அந்நாட்டின் எட்டாவது அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்ற அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிபர் பதவியை கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்தார். இந்நிலையில் புதிய அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வாக்களித்த இத்தேர்தலில் மொத்தமுள்ள 223 வாக்குகளில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட டல்லஸ் அழகப்பெருமா 82 வாக்குகளும் அனுராக் குமாரா திசநாயகே 3 வாக்குகளும் பெற்றனர். 4 செல்லாத ஓட்டுகள் பதிவாகின. இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். ரணில் விக்ரமசிங்கே 2024 ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்தும் அந்நாட்டு மக்கள் அவரது வீட்டின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு தொடர்ந்து அசாதாரண சூழல் நிலவி வருகிறது.